வெளியே போன ராக் இருந்துகிட்டு மறுபடியும் இந்த வலிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ராக் வந்து ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பயங்கரமா இருக்கிறாரு. உடம்ப வேற லெவல்ல ரெடி பண்றாரு, பயங்கரமான ஆட்டிடியூட மாத்திக்கிறாரு. அது ராக் வந்து தன்னோட பாடி லாங்குவேஜ் மாத்திக்கிறாரு, தன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கிறாரு. தன்னை பார்த்தாலே நாலு பேர் தள்ளி போகணுங்கிற அளவுக்கு உடம்ப ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அடுத்த எட்டு வருஷத்துக்கு ரெஸ்லிங்ல ராக் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது.